இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம இந்த நாளில் வந்து ரோமர் 6 அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 5 அதிகாரம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீகேப் அ பிட் எப்படி இதை வந்து நம்ம பார்த்தோம் என்று சொல்லி நான் ரீகேப் பண்ணிட்டு நம்ம 6 அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். 5 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், முதலாவது வசனத்துல, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். அப்ப இது ஒரு நடந்து முடிந்துவிட்ட ஒரு சம்பவம், நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 5 அதிகாரம் 1 வசனத்துல அப்ப இந்த 1, 2, 3 அதிகாரங்கள்ல த நீட் ஃபார் சால்வேஷன், 4, 5, 6 இந்த கிட்டத்தட்ட 6 அதிகாரம் வரைக்கும் கூட நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அதுல வே ஆஃப் சால்வேஷன், எப்படி இந்த நீதி நமக்கு கிடைக்கிறது, ரட்சிப்பின் வழி என்ன என்று சொல்லி நாம அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ரட்சிப்பின் வழி என்ன என்று சொல்லும் போது, பவுல் அப்போஸ்தலன் எப்படி ஒரு மனுஷனுடைய மரணத்தினால, அவர் மீது இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய மரணத்தினால எப்படி நமக்கு நீதி கிடைக்க முடியும் என்கிற ஒரு ஒரு அந்த லாஜிக்கை இங்க பிரசன்ட் பண்ணுகிறார். இதுதான் 5 அதிகாரத்துல நம்ம முழுவதுமாய் பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அங்க 2 விதமான ஒரு ஆளுகையை அங்கு சொல்லுவார், 2 விதமான ஆளுகை. ஒன்று பாவத்தினுடைய ஆளுகை, இன்னொன்று நீதியில் வருகிற ஒரு ஆளுகை. அப்ப இந்த பாவத்தின் ஆளுகை எப்படி உள்ள வந்தது என்று சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னா அது ஆதாம் என்று சொல்லுகிற ஒரே மனுஷனாலே, வசனம் 12 நீங்க பார்க்கலாம், ஒரே மனுஷனினாலே பாவமும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப இந்த பாவத்தின் மூலம், சாரி, ஒரே மனுஷனாகி ஆதாமின் மூலமாக பாவம் உள்ள வந்தது. சோ த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த ரெயின் ஆஃப் சின், இந்த பாவ ஆளுகையினுடைய என்ட்ரி எப்படின்னா, ஒரு மனுஷன், ஆதாம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். அப்ப இந்த நீதி கிடைப்பதற்கான என்ட்ரி எங்க அப்படின்னா, அதுவும் ஒரே மனுஷன், இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க என்னடா மனுஷன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். 15 ரோமர் 15 5:15 போட்டிருக்கு, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்கிற என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப த பைபிள் ஆல்சோ பால் ஆல்சோ கிவ்ஸ் அட் சேம் லாஜிக். பாருப்பா, ஒரு மனுஷனினால அங்க பாவம் உள்ள நுழைஞ்ச மாதிரி, இங்கேயும் ஒரு மனுஷனினால, அந்த மனுஷனுடைய அவர் மூலமாய் வருகிற கிருபையின் ஈவினாலே நீதியினுடைய ஆளுகை உள்ள வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம், பாவம் ஆளுகை செய்வது போல. அப்ப நீங்க நீதியினுடைய ஆளுகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 17 இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜஸ்ட் ஆஸ் யூ நெவர் இன்வைட்டட் சின் இன் டு யுவர் லைஃப், அதே மாதிரி நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த நீதியும் உங்கள் மீது பலிக்கும். இட் வில் கம் அப்பான் யூ ஜஸ்ட் ஆஸ் ஹவ் சின் கேம் அப்பான் யுவர் லைஃப். அப்ப அப்படிதான் வந்து இங்க நீதியின் ஆளுகை வருகிறது. அப்ப இதனுடைய காரணம் என்னன்னா, ஆதாம் என்று சொல்லுகிற ஒருவனுடைய கீழ்ப்படியாமை, இங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே இது கிடைக்கிறது, இந்த இந்த நீதி ஆளுகை, நீதியின் ஆளுகை நமக்கு கிடைக்கிறது. இதனுடைய பலன், ரிவார்ட், அப்ப மீறுதலின் பலன் என்று சொல்லி பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருபை வரத்தின் பலன். அப்ப இது எல்லாமே அங்கங்க நமக்கு கம்பாரிசன் வந்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த 5 அதிகாரம் முழுவதுமாக வந்து கொண்டிருக்கும். அப்ப தீர்ப்பு என்று சொல்லி பார்த்தால் என்ன தீர்ப்பு கிடைக்கிறது, அந்த தீர்ப்பு வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஆக்கினை தீர்ப்பு, பாவத்திற்காக ஆக்கினை தீர்ப்பு கிடைக்கிறது. இங்க வந்து என்ன கிடைக்கிறது, குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்பு. 16 பாத்தீங்கன்னா, கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது அப்படின்னா, இஸ் ஜஸ்டிஃபைங். இந்த பாரப்பா, நீ விசுவாசத்தினாலே உனக்கு வருகிற இந்த நீதி, இது வந்து இது இது ஏதோ ஒன்னு அப்படிலாம் வரல, தேர் இஸ் அ வெரி கிளியர் லாஜிக். ஏன் இப்படி பாவம் ஆளுகை செய்ததோ அதே போல இப்ப நீதி உன்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி அங்க காண்பிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் ஹியர், கேன் யூ அலோ மீ டு ஷேர் த ஸ்கிரீன் அபிஷேக், ஓகே.
You can share. பாருங்க, I have put up a table if you are able to watch it. இங்க பாருங்க, ஆளுகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம், நீதி இந்த பக்கம், அடுத்தது வந்து நீதி. நுழைவு எப்படி இந்த பாவம் நுழைந்தது என்று சொன்னால் ஆதாம் அவர் மூலமாய் நுழைந்தது. இங்க நீதி எப்படி நுழைகிறது நம்முடைய வாழ்க்கையில என்று சொன்னால் இயேசுவின் மூலமாக நுழைகிறது. இதனுடைய காரணம் என்ன? அப்ப கீழ்ப்படியாமை, ஆதாம் சொன்னதை கேட்கல. கீழ்ப்படியாமைனாலே பாவ ஆளுகை வந்தது, இயேசு கீழ்ப்படிந்ததினாலே நீதியின் ஆளுகை வருகிறது. அப்ப அந்த ரிவார்டு என்ன? இந்த பாவம் செஞ்சதுனால வருகிறது மீறுதலின் பலன். இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிருபை வரத்தின் பலன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜட்ஜ்மெண்ட், என்ன ஜட்ஜ்மெண்ட் நடந்தது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இங்கு குற்றங்களை நீக்கி நீதி வழங்குகிற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ரிசல்ட் என்ன? இதனுடைய விளைவு என்ன? இந்த ஆக்கினை தீர்ப்புனால வந்த விளைவு என்ன? இந்த பாவத்தின் ஆளுகினால வந்த விளைவு என்ன? மரணம். இங்க இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வருகிறது என்பது ஜீவன். பாத்தீங்கன்னா 17 ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்ப இதனுடைய பலன் என்ன? வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சின்? இந்த பாவத்தினுடைய சக்தி அல்லது வல்லமை எது அப்படின்னா நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்லாத வரைக்கும் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆனா நியாயப்பிரமாணம் வந்ததுனால அதுக்கு பலன் வந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா 13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் இருந்தது, நியாயப்பிரமாணமே இல்லை. ஏன்னா தெர் இஸ் நோ லா, அதனால அத பாவம் எண்ணப்படாது இருந்தது. அப்ப பலன் எங்க இருக்குன்னா நியாயப்பிரமாணம். ஒரு ரூலை போட்டாலே நம்ம என்ன செய்வோம்? பிரேக் பண்ணுவோம். அப்ப அதுதான் அந்த பாவத்தினுடைய குணாதிசயம். அப்ப பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனா இந்த நீதிக்கு எங்க இருந்து பலன்னா கிருபை. கிருபையினாலதான் நமக்கு இந்த நீதி கிடைக்கிறது. அப்ப இது எப்படி ஆளுகை செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, த மோட் ஹவ் த சின் ரெயின்ஸ் இன் அஸ். அப்ப எப்படி இந்த பாவம் ஆளுகை செய்கிறதுன்னா, இந்த பாவம் மாமிசத்துலதான் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆனா இந்த நீதியின் ஆளுகை எங்க இருந்து வருதுன்னு, அந்த மோட் ஆஃப் ரெயின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆவியில் ஆளுகை. ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. அப்ப அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்து உங்களை உயிர்ப்பித்து என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உயிர்ப்பிப்பு எங்க நடக்கிறது? ஆவியில நடக்கிறது. யோவான் 3 நிக்கோதேமை வந்து கேட்கிறான், நான் ஆவி மறுபடி எப்படி பிறப்ப, மறுபடி எங்க பிறக்கிறோம்? மறுபடி பிறக்கிறது ஆவில். அப்ப இந்த நீதியின் ஆளுகை ஆவில ஆரம்பிக்கிறது. ஆனா இந்த பாவத்தின் ஆளுகை எங்க? மாம்சத்துல ஆளுகை செய்கிறது, சரியா? அப்ப இந்த இது எப்படி பிரவேசிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அது பாட்டுக்கு டிஃபால்ட்னு சொல்லுவோம்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிறந்துட்டீங்கன்னா ஆதாமின் சந்ததிக்கு கீழாக வந்த எல்லாருக்குள்ளும் பாவம் பை டிஃபால்ட் அது என்ன செய்கிறது? நுழைகிறது. ஆனா இந்த நீதி எப்படின்னா, நீதி கொடுக்கப்படுகிறது அல்லது சாத்தப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களுக்கு நீதி கொடுக்க, அப்ப இம்பியூட்டட் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லலாம். அப்ப பாவம் பிரவேசிச்சது, நீதி கொடுக்கப்பட்டது. ஏன்னா யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ, இந்த நீதி எல்லாருக்கும், யாருனாலும் இதை பெற்றுக்கொள்ளலாம், ஆனா யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. இது எப்படி கிடைக்கிறது? இந்த பாவம் எப்படி வந்தது? பிறப்பினாலே வந்தது. பை பர்த் யூ ஆர் ஆல்ரெடி எ சின்னர். நீங்க அதனாலதான் பாவம் செய்கிறதுனால பாவி இல்ல, பாவியா இருக்கிறதுபடினாலே, பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்க பாவி. அப்ப பை சாய்ஸ், அப்ப நீங்க வந்து நீதிமானா ஆக வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதினாலே, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதனால உங்களுக்கு நீதி கிடைக்கிறது, சரிங்களா? அப்ப இந்த இந்த நியாயப்பிரமாண கிரியைகளினாலதான் இந்த பாவ ஆளுகள் அந்த 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 கேட்டகரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிரியைகளினாலதான் உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆனா இங்க வந்து இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசத்தினால உங்களுக்கு நீதி கிடைக்குது. சோ இட்ஸ் டோட்டலி டூ டிஃப்ரெண்ட் ரெஜிம்ஸ், டோட்டலி டூ டிஃப்ரெண்ட் ரெயின்ஸ். அப்ப ரெண்டு வித்தியாசமான ஒரு ஆளுகைகளை நாம பார்க்கிறோம். இந்த ஆட்சி எங்கன்னா, இது மாம்சத்துல ஆளுகை செய்கிறது, நீதி ஆவில. இதுல இதுக்கு உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தா, இங்க இந்த பக்கம் பாவின்னு சொல்லணும், ஆனா இந்த பக்கம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா இருந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் உங்களுக்கு இயேசுவை விசுவாசித்து நீங்க நீதி ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு குமாரன் என்று சொல்லுகிற ஒரு டைட்டில் கொடுக்கப்படுது. அப்ப இது எல்லாவற்றையும் இங்க சொல்லி 18-19 பாருங்க, பவுலப்போ சொல்ல, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டாங்க. தப்பு செஞ்சது ஒரு மனுஷன் தான், ஆனா எல்லாருமே பாவிகள் ஆக்கப்பட்டாங்க. அதே மாதிரி
ஒருவருடைய கீழ்ப்படிதலினால உங்க கீழ்ப்படிதலினால அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க என்ன ஒரு அழகா பவுல் அப்போஸ்தலன் நமக்கு இந்த அஞ்சாம் அதிகாரத்துல இவ்வளவு காரியத்தாங்க சொல்லியிருக்கிறார். ஹி கோஸ் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப்டர் பாயிண்ட். அப்ப 20 ஐந்தாம் அதிகாரம் 20 பாருங்க, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் வந்ததுனால மீறுதல் தான் அதிகமாச்சு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் கவுண்டட், எல்லாருடைய கவுண்டும் கூடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா எவ்ரிடே தே ஆர் சின்னிங். அப்ப மீறுதல் பெருகும்படிக்கு பாவம் வந்தது. அப்படி இருந்தும் இப்படி பாவம் அதிகமாய் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிச்சு. அப்ப இத நான் வாசிக்கும் போது நான் யோசிச்சேன், பாவம் பெருகினதை விட பல மடங்கு அதிகமா தேவனுடைய கிருபையும் பெருகுகிறது என்று சொல்லி நான் யோசித்தேன். அப்ப அதான் 21 அவர் முடிக்கிறார். அப்ப 21 ஐந்தாம் அதிகாரம் 21 சொல்லுகிறார், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக உங்கள் மீது ஆளுகை செய்தது போல கிருபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இது ஒரு ஆளுகைக்குள்ளாக நாம வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நீதி நீதியின் ஆளுகைக்குள்ளாக வருகிறோம். தட் மீன்ஸ் யூ ஆட்டோமேட்டிக்லி கம் அண்டர் த கிரேஸ் ஆஃப் காட். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஆக்சுவலி நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுடைய கிரியினால அல்ல, எப்படி பாவம் செய்யும் போது நீங்க வந்து பிளான் பண்ணி பாவம் செய்ய வேணாம், இட் வில் ஜஸ்ட் ஹேப்பன். யூனோ பாவம் செய்யறதுக்கு யாராவது சொல்லி கொடுக்கணும் பாருங்க, சின்ன குழந்தை எடுத்தாலும் கூட யூ கேன் சி ஹவ் இட் பிஹேவ்ஸ். அப்ப இட் இஸ் ஆல்ரெடி தேர் ஆளுகை. அதே மாதிரி இங்க பவுல் சொல்கிறார், நீதியின் ஆளுகைக்குள்ளாக நீங்க வருவீங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்ட்ரகிள் டு டூ சம்திங் அண்ட் கெட் பிகம் ரைச்சியஸ். நீங்க கஷ்டப்பட்டு நீதிமானாகல, கிரியை செய்து நீதிமானாகல, விசுவாசிச்சு நீங்க நீதிமானாரீங்க. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது ஏன் சொல்றாரு பாருங்க, 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகுதான், கிருபை பெருகுகிறது என்று எழுதினபடினாலே அவர் சொல்லுகிறார், ஆகினால் என்ன சொல்லுவோம், பாவம் பெருகிற்று இப்ப கிருபை இன்னும் அதிகமாய் பெருகுகிறது என்று சொல்லும் போது கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லுகிறார். ஏன் கூடாது? அப்ப இதுவும் நல்லதானுங்க, பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருல. அப்ப பாவம் பெருகும் போது கிருபையும் பெருகுகிறது அல்லவா என்று சொல்லி நாம கேட்கலாம். அதனால அவர் சொல்றாரு, பாவம் பெருகினால கிருபை பெருகுன்னு சொல்லிட்டு பாவத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏன் நிற்கக்கூடாது என்பதற்கு அவர் ரெண்டு காரணங்களை சொல்லுகிறார், முக்கியமான ரெண்டு காரியங்களை சொல்ல. ஒண்ணு வந்து பாருங்க, வி ஆர் அண்டர் த ரெயின் ஆஃப் ரைச்சியஸ், அதாவது நாம் நீதியின் ஆளுகைக்கு கீழாக இருக்கிறோம். அதுதான் அவர் முதலாக சொல்லு 21 நீதியின் ஆளுகையில நம்ம காணப்படுகிறோம். இன்னொன்னு பாருங்க, 3 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்க ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். அப்ப இந்த ஞான ஸ்நானம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாபிக் நம்ம. ஆனா இதுல இந்த கான்டெக்ஸ்ட்ல 6 ஏன் இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம பார்க்க போறோம். பாருங்க, அப்ப அவர் சொல்லுகிறார் 3:3 ஒரு ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன ஞான ஸ்நானம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப யோவான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோவான் எப்படிப்பட்ட ஞான ஸ்நானம் பெற்றார், வந்து மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞான ஸ்நானத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப இங்க வந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், மரணத்துக்குள்ளாக்கும் ஒரு ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறார். அப்ப இது என்ன ஞான ஸ்நானம் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கான சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Just turn with me to Colossians chapter 2 verse 12. அப்ப கொலோசியர் 2:12 நாம பார்ப்போம். அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. That will give more clarity to what we are studying. Let me turn to Colossians. அங்க பாத்தீங்கன்னா ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட
எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. இதே காரியத்தை தான் இங்கேயும் சொல்லுகிறார். நாலாம் வசனம் ஐந்தாம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப வி ஆர் லுக்கிங் அட் Thank you, Jesus. Yes. So, அவர் சொல்லுகிறார், மரணத்தின் சாயலில நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இதை குறித்து அவர் சொல்லும் போது 1 பேதுரு 3:21 அதற்கு, அதாவது நோவாவின் காரியத்தை குறித்து அங்க சொல்லுகிறார். 1 பேதுரு 3:21 அங்க சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம். எதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம்? 1 பேதுரு 3:21 பாத்தீங்கன்னா, அவர் எதை குறித்து பேசுகிறார்? நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் என்று சொல்லி, ஹி இஸ் டாக்கிங் அபவுட் வாட் ஹேப்பன்ட். அந்த அந்த நோவாவுடைய பேழைக்குள்ள போன அந்த அனுபவத்தை குறித்து சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு திஸ். எது அந்த ஞானஸ்நானம் என்ன செய்கிறதாம்? மாமிச அழுக்கை. நீ அப்ப போய் ஞானஸ்நான தண்ணில இருந்து எந்திரிக்கும் போது ஏதோ குளிச்சிட்டு வர்றதுக்காக, மாமிச அழுக்கை நீக்கிறதுக்காக அல்ல, தேவனை பற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு அது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப இங்கேயும் பேதுரு என்ன சொல்லுகிறார்? He is connecting it to the death and resurrection of ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம எந்த ஐடியா வைத்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனா இங்க 6 அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார்? அப்ப ஞானஸ்நானத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? அவரோடு கூட இணைக்கப்படுகிறோம். அவர் எப்படி மரித்தாரோ அவரோடு கூட பாவனையாக நாம மரிக்கிறோம். அதே போல அங்கிருந்து மறுபடியாக எழும்பும் போது உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பாக நாம் எழும்புகிறோம். இதைத்தான் நாம் விசுவாசித்து செய்கிறோம். இதையே நாம அறிக்கை எடுக்கிறோம். அப்ப அதான் சொல்றாரு, நான் வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஞான ஸ்நானம் எடுத்திருக்கீங்களே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் பாவத்துக்கு நான் மரித்து இனிமே அவருக்கு நான் உயிரோடு வாழணும் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை காண்பிக்கும் பொருட்டு நீங்க எழுந்தீங்க. அப்ப ஒண்ணு, உங்களுடைய ஆளுகை நீதியின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கிருபைக்கு கீழா நீங்க வந்திருக்கிறீங்க. கிருபையினால நீதியின் ஆளுகை கீழே இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் அண்டர் த ரூல் அண்ட் ரெயின் ஆஃப் சின். நீங்க நீதியின் ஆளுகை கீழே இருக்கீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீ ஞான ஸ்நானம் எடுக்கும் போது என்னப்பா சொன்ன? நீ வந்து அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப நீ நீ ஞான ஸ்நானம் எடுக்கும் போதே ஒரு புதிய ஜீவனோடு நீ நடக்க வேண்டும் என்று சொல்லிதானே அவருடைய மரணத்துல நீ இணைக்கப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில இணைக்கப்படும்படியாய் நீ வெளியே வந்திருக்கியே. அப்படித்தானே நீ பாவனையாய் அது அது உனக்கு கொடுக்கப்பட்டது. நீ இப்ப வந்து எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப அதுதான் we have to remember that the baptism is up to, it's a baptism of death. அதாவது மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானம். யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தார். ஆனா இங்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மரணத்திற்கு உள்ளாக்கும் ஒரு ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறார். இன்னொரு ஞான ஸ்நானத்தை நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம பார்க்கிறோம் அக்னியினாலும். அதே யோவான் சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், மனம் திரும்புதலுக்கு என்று ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னால வரவர் என்ன கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். நமக்கு இந்த ஞான ஸ்நானம் என்ன என்று தெரியும். இது ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவரனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறதை குறிக்கிறது. அப்ப there are 3 types of baptism we see. ஒன்னு வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம், ரெண்டாவது இயேசுவின் மரணத்துக்குள்ளாக்கும் ஒரு ஞான ஸ்நானம், அதுதான் நாம் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம். இப்பொழுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா, அது வந்து பரிசுத்த ஆவியானவர்களை கொடுக்கிற ஞான ஸ்நானம், அவர் கொடுக்கிற ஞான ஸ்நானம். அப்கோர்ஸ் நமக்கு இப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் தான் நம்மளுடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானம். இட்ஸ் சேம் திங் இன் அவே. ஆனா அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நாம கடந்து செல்கிறோம். அவர் இது சொல்லிட்டு சொல்லாரு, ஆதலால் 6 வசனத்துல நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட
சிலுவையில அறையப்படுது. அப்ப என்ன நடக்குது பாருங்க, அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அதனாலே அவரோடு கூட உயிர் தெழுதலிலும் நாம் என்ன செய்யப்படுகிறோம், எழும்புகிறோம். இதுதான் நம்ம ஞான ஸ்நானத்திலே சொல்லுகிற ஒரு விசுவாச அறிக்கை. அப்ப இதான் அவர் சொல்ற, இதை ஞாபகப்படுத்தி பவுல போஸ்ல என்னன்னு சொல்லுகிறார், ஏய் நீ எப்படி சொல்ல முடியும், கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நான் நிலை நிற்பேன், நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேங்க, அப்ப எனக்கு நிறைய கிருபை வரும் நீ சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒண்ணு நீ நீதியின் ஆளுகையில இருக்கிற, ரெண்டாவது நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போதே அவரோடு கூட நீ என்ன செய்யப்பட்டு விட்டாய், உன்னுடைய செல்ஃப் உன்னுடைய சுயம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இப்ப யார் தான் இருக்கிறது, இனி நீ இல்லப்பா, அவருக்காக தான் நாம என்ன செய்கிறோம், பிழைத்து இருக்கிறோம். பாருங்க அதான் சொல்றாரு 7வது வசனத்துல சொல்றார், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். ஏன் இதை செஞ்சோன்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் 7வது அதிகாரத்துல ஈவில் கோஆன் டு ஸ்டே, எப்படி அந்த நியாய பிரமாணத்தின் ஆளுகையில இருந்து எப்படி நாம விடுவிக்கப்படுகிறோம் என்பதற்கு திரும்பமா சொல்லுவார், மரித்தவன் எப்படி பாவத்துக்கு மாத்திரமல்ல நியாய பிரமாணத்துக்கும் நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி. அப்ப பாவனையாக நம்ம என்ன செய்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிறோம். அதான் சொல்றார் 8வது வசனத்துல, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம் ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். சோ த பேப்டிசம் பிகம்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். அது என்ன சொல்றது, நம்மளுடைய விசுவாச அறிக்கையில விசுவாச வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை அது வெளிப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையா இது காணப்படுகிறது. அதான் சொல்ற, இதை சொல்லி நான் என்ன சொல்லுகிற, அதனால நீ என்ன செய்யக்கூடாது, நீ பாவத்துல நிலை நிற்பேன் என்று சொல்லவே கூடாது. ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஆனா நான் பாவத்துல நிலை நிற்கல ஆனாலும் நான் பாவம் செய்கிறேனே, இதை குறித்து நாம் என்ன சொல்லுவது என்று சொல்லி அந்த கேள்விக்கான பதில வந்து தொடர்ந்து செய்யலாம் பாருங்க. அப்படியே நீங்க என்ன செய்யணுமா பாருங்க, 9வது வசனத்துல 10வது வசனத்துல, அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்ப இப்ப என்ன ஆச்சு, அவர் மரித்தது தேவனுக்கு என்று மரித்தார், யாரு, இயேசு கிறிஸ்து, இப்ப அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அதே போல 11வது வசனத்துல 6வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்படியே நீங்களும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப இத கண்டிப்பா நீங்க அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இட் இஸ் ஆல் அபவுட் அவர் ஃபெய்த் அண்ட் வி ஹாவ் டு திங்க், எஸ் நான் இயேசுவோடு கூட மரித்திருக்கிறேன், என்னுடைய சரீரம் என்னுடைய சுயம் அங்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் இப்போது பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று என்ன செய்யணுமா, எண்ணிக்கொள்ள வேண்டுமா. அப்ப இது ஒரு முக்கியமான காரியம், நம்ம மைண்ட்ல இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்துல இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 6வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு கீப் திங்கிங் அண்ட் கண்டினியூஸ்லி யூ ஹாவ் டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப், எஸ் ஐ ஆம் ஹியர், நான் பிழைத்திருக்கிறது யாருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், எண்ணிக்கொள்ள வேண்டும். 12வது வசனம் பாருங்க, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக. அப்ப எப்ப நம்ம வந்து பாவ ஆளுகையிலிருந்து நம்ம இந்த பாவம் ஆளாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஏய் இது நான் பிழைத்திருக்கிறதே தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன், நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் என்று சொல்லி நாம முதல்ல ஆணித்தரமாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார், 13வது வசனத்துல, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப ரெண்டு காரியம், ஒண்ணு எண்ணிக்கொள்ளுங்கள், என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும், நீ தேவனுக்கு பாவத்திற்கு மரித்தவனாகவும் நீதிக்கு தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவனாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, உங்கள் அவயவங்களை பாவத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடாமல் நீதிக்குரிய ஆயுதங்களாக உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒண்ணு வந்து ரெண்டுமே மைண்ட்ல தான் இருக்கு, ஒண்ணு நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் மரித்து விட்டேன், நான் பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய அவயவங்களை தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், நீதிக்குரிய ஆயுதங்களாக
ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு செய்யும் போது நாம என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம சொல்றோம் நான் நியாய பிரமாணத்திற்கு நான் கீழ்பட்டு இருக்கவில்லை, நான் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், தேவனுடைய ஆளுகைக்கு என்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அங்க நானே இல்ல, நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த பாவம் எப்பொழுது நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னால், நியாய பிரமாணத்துக்கு நாம தள்ளி வந்து ஆண்டவரே இது உங்க கிருபை என்று சொல்லி என்னுடைய அவயவங்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, தட் மீன்ஸ் யூ பிகம் கிரைஸ்ட் கான்சியஸ் மோர் தேன் யுவர் சின் கான்சியஸ். நிறைய நேரத்துல நமக்கு பாவத்தை குறித்த எண்ணம் தான், அல்லது என்ன சொல்றது, பாவ ஆளுகையை குறித்த எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்துவின் ஆளுகையை குறித்து எண்ணவே முடியவில்லை. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீ இந்த பாவத்தை குறித்த எண்ணத்தை நீ தள்ளி வைத்து விட்ட. அப்ப அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 12 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் 12 அதிகாரத்துல நான் பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா சொல்லுவார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லுவார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லுவார். அப்ப அதே மாதிரி எபிரேயர் 12 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன தள்ளிவிட்டு? அப்ப அவர் சொல்லும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லும் போது, யூ ஜஸ்ட் புஷ், உங்களை சுற்றி நிருந்து உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பாவ கில்ட் ஃபீலிங்ஸையும் உங்களை கண்டம் பண்ற எல்லா அந்த பாவ காரியங்களையும் நீங்க என்ன செய்யுங்க, ஜஸ்ட் ப்ரஷ் அசைட், ஜஸ்ட் சே லார்ட் I am yours. என்னுடைய அவயவங்கள் எல்லாம் உங்க ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயோ நான் இன்னைக்கு பாவம் செஞ்சேனே, நான் என்ன பண்றது, ஆண்டவரே என்ன மன்னிங்க, என் கை உங்களுடையது, என் கண் உங்களுடையது என்று சொல்லி அந்த பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல இயேசுவை நோக்கி ஓடக்கடவும் என்று சொல்கிறார். இப்ப அதைத்தான் இங்க சொல்லுகிறார், நீங்க கிருபைக்கு கீழ்பட்டிருக்கும் போது என்ன செய்யாதான், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு நான் நீதியாய் வாழுவேன், நான் இப்படி நிற்பேன் என்று சொல்லி நீங்க எப்பெல்லாம் சரியான கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி மும்முரமா இருக்கீங்களோ, த மோர் தட் யூ ட்ரை த மோர் தட் யூ ஃபெயில். இது நீங்க அனுபவத்துல நீங்க பார்த்திருக்கலாம். உங்களுடைய தீர்மானங்கள்ல நீங்க நிற்கணும் நிறைய நேரம் யோசிச்சிருக்கலாம், ஆனா தீர்மானம் எடுத்து கொஞ்ச நாள் இதெல்லாம் காணாம போயிடும். கொஞ்ச நாள் ஓட்டினாலே ரொம்ப ரொம்ப அதிகம். ஏனென்றால் you are trying to stand on your deeds, ungalude kriyeyila neenga nikkanonu nenikireenga, ana ippa paul enna solugirar, nee enna seiye, un kriyeyila nee nikkada, nee nyaya pramanathukku keela varada, nee mottulu aandavare unga kiruba aandavare, ennudaiya kriyey ஒன்றுமே இல்லை, நான் பாவம் செய்யறது செய்யாதது பரிசுத்தம் எல்லாமே அது உங்க கிருபை, நீங்க தான் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கீங்க, என்னுடைய கிரியினால அல்ல, உங்க கிரியினால என்னை நீதிமான் ஆக்கி விட்டீர்கள் என்று சொல்லி அந்த கிருபைக்குள்ள வரும்போது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுல ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்களேன், நீங்க பாவியா இருக்கிறதுனால பாவம் செஞ்ச மாதிரி நீங்களை உங்களை நீதிமான் என்று சொல்லி அவர் அழைத்து நீதியான கிரியைகளை ஆண்டவர் செய்வதற்கு உங்களை அப்படிதான் டிசைன் பண்றார். ஹல்லேலூயா, பாருங்க இது அதுல வித்தியாசம். நம்ம என்ன நினைக்கிறோம், பாவம் செய்கிறதுனால பாவி, நீதியான கிரியைகளை செய்கிறதுனால நீதிமான். He is changing us inside out. உள்ளாக இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த கிருபைக்கு கீழாக வரும்போது. அதனாலதான் இங்க என்ன நடக்கிறது, நீங்க முயற்சி செய்து பரிசுத்த வாழ்க்கை அல்ல, பரிசுத்தவான் நீதிமான் என்று சொல்லி அவர் உங்களை அழைத்து உங்க டிசைனை மாத்துறதுனால உள்ளிருந்து நீங்க நீதியான கிரியைகளை பிறப்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வருவேன், இட் மேட் எக்ஸாம்பிள் பட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ எக்ஸாம்பிள். நீங்க பாக்கலாம் இந்த போலீஸ் செலெக்ஷனுக்கு, ஏன் போலீஸ் செலெக்ஷன், நம்ம ஊர்ல இது கொஞ்சம் ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணமா இருக்கும். போலீஸ் செலெக்ஷனுக்கு போற பசங்கள் எல்லாம் பாருங்க, நீங்க அவங்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் தெரியாது, ஆனா இவங்க வந்து போலீஸ் செலெக்ஷன் ஆன பிறகு மேபி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து நீங்க அவங்களை பாத்தீங்கன்னா, நீங்க யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அவன் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவனை பார்த்தோன்னே நம்ம சொல்லுவோம், இவனை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கிறானே அப்படிம்போம். ஏனென்றால் த ஹோல் ரியலைசேஷன்
comes upon him and transforms him into a policeman. Adha modhalla avanukulla avan mind la edhume kediyadhu. He will not consider himself as a police. Ana ennikku avana police endru solli oru title avangala kuduthu avan solla nee dhaan police endru solli avana alaikkirargalo. After some time neenga board poda vendam avan nettile eludhi otta vendam avanukku uniform vendam avana paatha onne neenga sollalam ivana paatha police kara mari irukke ethana mura neenga paakalam. You can identify a policeman very easily. Avanga maftila irundhalum avangala paatha ungalku theriyum adu eppadinga, because he knows and he believes. Ipa adhe maadhiri dhaan kittathatta adhe maathiri dhaan idhu. Neenga neethiman endru sollumbodhu நீதிமானாய் வாழ ஆரம்பித்து விடுகிறீர்கள். உள்ளாக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்கிறார், அந்த அந்த கிரியைகளை நடப்பிக்கிறார். உங்களுக்குள்ளாக இருந்தால் அவர் சொல்ற நீங்க அந்த கிருபைக்கு கீழே வந்துருங்க. ஏன்னா ஏற்கனவே வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. So believe that you are made righteous and called righteous by his grace. அப்ப ஐயோ நான் இன்னைக்கு பாவம், ஏய் நீ இன்னைக்கு பாவம் செஞ்சாலும் சரி நேத்து பாவம் செஞ்சாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால தான் நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற. சோ யூ ஆர் கால்டு ரைச்சியஸ் நாட் பிகாஸ் யூ டிட் சம்திங் குட். அப்ப நீங்க செஞ்ச நல்ல கிரியினால நீங்க நீதிமான் ஆகல, அல்லது நீங்க செஞ்ச மோசமான கிரியினாலையும் நீங்க உடனே அந்த டைட்டில். என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாய் புறக்கணித்து உதறி தள்ளி விடுகிறீர்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய ரட்சிப்புக்கான ஒரு கேள்விக்குறி அங்க வருகிறேன் என்று பாத்தீங்கன்னா, எபிரேயர் பதினோராம் அதிகாரம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி பாத்தீங்களா, பத்தாம் அதிகாரம் எபிரேயர் பத்தாம் அதிகாரத்துல 29 வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். யாரு உங்களை பரிசுத்தம் செய்தது? அவருடைய உடன்படிக்கையின் ரத்தம். அப்ப அவர் கம்யூனியன்ல சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நம்ம திருவிருந்து கொடுக்கும் போது இது உங்களுடைய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுவார். அப்ப அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து இதன் ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையின் ரத்தம், அந்த ரத்தத்தை அவதான் எபிரேயர் சொல்ல பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்ற நீ, ஆக்சுவலி இங்க அசுத்தம் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, நீங்க பாத்தீங்கன்னா யூ டேக் இட் லைட், யூ டோன்ட் பாதர் அபவுட் இட், யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்ப என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், அப்ப கிருபையின் ஆவியாவது பரிசுத்த ஆவியானவர் இது எல்லாவற்றையும் டோட்டலா ஆண்டவர் செய்து வைத்திருக்கிற இந்த மகத்தான ரட்சிப்பை இந்த இந்த நீதிமான் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ், இது எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறவன் அவன் தான் வந்து ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று சொல்லி எபிரேயர் பத்தாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப கமிங் பேக் டு ரோமன்ஸ் சாப்டர் 6 என்ன பார்க்கிறோம் பாருங்க, நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. நீ பாவம் செய்யவும் கூடாது, இன்னொன்னு பாவம் உன்னை மேற்கொள்ளவும் ஆளுகை செய்யவும் முடியாது. ஏன்னா முந்தின அதிகாரத்திலேயே சொன்னார் பாவத்தின் பல அந்த அந்த ஸ்ட்ரென்த் என்ன, அது வந்து நியாயப்பிரமாணம். அப்ப இந்த பாவத்திற்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தே நியாயப்பிரமாணம் தான். அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை மொத்தமா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நீ சொல்ற, ஆண்டவரே நான் மரித்து விட்டேன் உம்மோடு கூட, நான் பிழைத்திருக்கிறது உமக்காக, தேவனுக்கு என்று நான் பிழைத்திருக்கிறேன், என்னுடைய சரீரத்தில இருக்கிற அவயவங்களை நான் உம்முடைய ஆயுதமாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இப்ப நான் என்ன சொல்கிறேன், தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறேன். அப்ப எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லைன்னா இப்ப பாவம் உன்னை என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்வது இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப 16 வசனத்தை பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப என்ன சொல்றாரு, நீ எதுக்கு கீழ்ப்படுகிறியோ அதுக்கு நீ அடிமையாகிற. அப்ப ஆதாம் வந்து கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல, ஆனா பாவத்துக்கு அவன் என்ன செஞ்சுட்டான், கீழ்ப்படிந்து விட்டான். அப்ப அதே மாதிரிதான் நீங்க எப்பெல்லாம் ஒரு பாவத்துக்கு நீங்க இணங்குகிறீர்களோ அப்பொழுது அந்த பாவம் உங்களை ஆளுகை செய்கிறது. அதற்கு அப்புறமா நீங்க கண்ட்ரோல் அதை எடுக்க முடியாது, பாவம் கண்ட்ரோல் எடுத்துருது. அதுதான் அவர் சொல்கிறார், எதற்கு கீழ்ப்ப, நீதிக்கு கீழ்ப்படுகிறியா நீ வந்து பாவத்துக்கு கீழ்ப்படுகிறா? நீதி என்பது தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ அதற்கு கீழ்ப்படியும் போது நீ அந்த நீதிக்கு என்ன செய்கிறாய்,
நீ கீழ்பட்டிருக்கிறாய், அந்த நீதிக்கு அடிமைகள் ஆகுறீங்க. அதான் சொல்ல முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம் அது என்னது? இப்பொழுது என்ன உபதேச சட்டம் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. இதுதான் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேச சட்டம். இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஹலலுயா. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற நீதிக்கு இந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் போது இந்த நீதி உங்கள் மீது ஆளுகை செய்கிறது. ஏன்னா எதற்கு கீழ்ப்படியும்படி நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். அப்ப வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் டு ஒபே? நீங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒபே பண்றீங்களா, அல்லது இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற நீதிக்கு ஒபே பண்றீங்களா? திஸ் இஸ் வாட் பால் இஸ் டிரைவிங் டுவர்ட்ஸ் டு. சரிங்களா? அப்ப 18 வசனத்துல பாருங்க, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். அப்ப ஏன் அப்படி அடிமைன்னு சொல்றாரு அப்படின்னா, இஸ் கம்பேரிங் த டூ ரெஜிம்ஸ். அப்ப நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு ஒரு பக்கம் பாவத்தின் ஆளுகை, இன்னொரு பக்கம் நீதியின் ஆளுகை. அப்ப இந்த பாவத்தின் ஆளுகைக்கு வரும்போது நம்ம பாவத்திற்கு அடிமை ஆயிட்டோம். நம்ம வேண்டாம்னு நினைச்சாலும் பாவம் செய்யற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். ஆனா இப்ப நீதிக்கு நீங்க அடிமை ஆகும் போது, ஏ இயேசு கிறிஸ்து மூலமா நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்பா, ஐ அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்க உங்களுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது இந்த நீதிக்கு யூ பிகம் என்ஸ்லேவ் டு ரைச்சியஸ்னஸ். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை வைத்துக் கொள்ளலாமே. ஏனென்றால் ஆக்சுவலா நீங்க இந்த நீதி கீழே வரும்போது யூ என்ஜாய் ஃப்ரீடம். ஹல்லேலூயா. பாவத்துல உண்மையாவே நீங்க அடிமை ஆயிடுவீங்க, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற நீதிக்குள்ள நீங்க வரும்போது யூ என்ஜாய் ஃப்ரீடம். நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் மூலமா இருக்கிற சுவாதீனத்தை வேவு பார்த்தவன் யார் என்று எழுதுவார். நீங்க பாருங்க, கலாத்தியர் எழுதின நிருபம் 3 நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சாரி, 5 பாருங்க, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அங்க பாத்தீங்கன்னா அதான் அவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வருகிற இந்த நீதி, இங்க நீதிக்கு அடிமை என்று சொல்லி கம்பாரிசன் அவர் சொல்லுகிறார். பட் ஆக்சுவலா உங்களுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம், யூ ஆர் ஃப்ரீ என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப பாவத்தினின்று நீங்கள் விடுதலை, அதான் பாவத்தினின்று நீங்க விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் 19 பாருங்க, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்ப நீ என்ன செய்ய, உன் சரீரத்தை நீ என்ன செய்ய, தேவனுக்கு பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஏன் வந்து அவர் திரும்ப ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் சொல்றாரு அப்படின்னா, பிகாஸ் வென் யூ என்ஜாய் திஸ் ரைச்சியஸ்னஸ் யூ ஆக்சுவலி யூ ஆர் ஃப்ரீ free to make decisions. அப்ப ஆதாம் பாவம் செய்ய, அவன் முதல் பாவம் செய்த போது அவன் எந்த நிலையில இருந்தானோ, he was free, he was not under any compulsion to do anything sinful or to do any act that is disobeying God. தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு முடிவு எடுக்கும்படி அவன் எந்த கம்பல்ஷன்ல இல்லை, அதாவது பாவம் அவனுக்குள்ளாக ஆளுகை செய்யவில்லை. He was a free man. அப்ப இதே சூழ்நிலைக்கு தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற இந்த நீதி நமக்கு வரும்போது வி ஆர் ஆல்சோ லிபரேட்டட். நாமும் இப்படி விடுதலை செய்யப்பட்டு நீதிக்கு அண்டர் த ரைச்சியஸ் ரூலுக்குள்ள வரும்போது நம்ம ஒரு சுயாதீன நிலைமைக்கு வந்துடுறோம். அதான் பாவத்தினின்று விடுதலை செய்யப்பட்டு. பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட் இஸ் அகெய்ன் யுவர் டெசிஷன், யுவர் சாய்ஸ். எவ்ரி டைம் யூ ஹாவ் அ ரைட் to make a decision. அப்படிப்பட்ட ஒரு சுயாதீன நிலைமையில இருக்கிறபடினாலே எப்படி ஆதாம் வந்து அதை கேட்டுட்டு பழத்தை சாப்பிடுறதா வேண்டாமா என்று சொல்லி அவன் ஒரு முடிவு எடுக்க முடிந்ததோ, அதே போல நீங்களும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு அந்த சுயாதீன நிலைமைக்கு வரும்போது நீங்களும் முடிவு எடுக்க முடியும். நான் இன்னைக்கு இப்ப உட்கார்ந்து இந்த காரியத்தை போன்ல நான் பார்க்கணுமா வேண்டாமா என்று சொல்லுகிற ஒரு அந்த ஒரு சுவாதீன நிலைமைக்கு வர்றீங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க சுவாதீனமாய் முடிவெடுக்கிற சூழ்நிலையில அதுதான் வச்சுல நீ என்ன செய்ய, நீ உன் அவயவத்தை
நீதிக்கு அடிமையாய் தேவனுக்கு என்ன செய்து நீ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என்ன செய்ய நீ ஒப்பு கொடுத்துரு. டோன்ட் மேக் அனதர் டெசிஷன் பிகாஸ் ஒன்ஸ் யூ மேக் எ டெசிஷன் டு ஒபே சின் தென் யூ பிகம் என்ஸ்லேவ் அண்டர் சின். அதாவது யூ யுவர் ஃப்ரீடம் இஸ் அப் டு த ஃபர்ஸ்ட் சின் தட் யூ கமிட். நீங்க திரும்ப அந்த அந்த பாவத்தை செய்யும் போது அதான் வசனம் சொல்லுது எதற்கு கீழ்ப்படியும்படி நீங்க எதற்கு கீழ்படுகிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமையா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்ப யூ கேனாட் லூஸ் யுவர் ஃப்ரீடம். அதனாலதான் அவர் சொல்றாரு நீ திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு நீ என்ன செய்ய உன்னுடைய அவயவங்களை நீதிக்கு பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என்ன செய்ய தேவனுக்கு என்ன செய்ய ஒப்பு கொடு என்று சொல்லுகிறார். அப்ப 20 வசனத்துல பாருங்க பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள். இப்ப அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை நம்ம எப்படி செஞ்சோம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி மாறும்படி யுவர் லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதுதான் அவர் சொல்றாரு பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளை அந்த காலத்துல நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தப்ப நீதிக்கு தள்ளி இருந்தீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு வெட்கமா தோன்றுகிற காரியங்கள் அந்த காலத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது இப்ப அதெல்லாம் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா. சோ Paul is talking about a total transformation from within. In the Romer janangalukku avar eludumbodhe avar solugira paaru appala adala nee senjittirundiye adha yosu paatha unakke ipa vetkama. Appa this transformation is not because of your self efforts. This is from within. Adha avar needin aaliye kurithu solugira பாவம் செய்யணும்னு யாருமே ட்ரை பண்ணி ஃபாஸ்டிங் இருந்து யாராவது ட்ரை பண்றாங்களா ஃபாஸ்டிங் இருந்து நான் பாவம் செய்யணும்னு? நோ, இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். அப்ப இந்த நீதியும் அதே போல உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்தமானதையும் நீதியையும் பிறப்பிக்கிற ஒரு ஆளுகை. அதுதான் வந்து இங்க பவுல போஸ்டன் சொல்லுகிற பாருங்க அந்த காலத்துல நீங்க அப்படிலாம் செஞ்சீங்கன்னே அப்படிலாம் நீங்க வந்து வெட்கமாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்களே 21 அதனால உங்களுக்கு என்ன பலன்? வாட் வாஸ் அ ரிவார்ட்? வாட் இஸ் அ ரிசல்ட் அண்ட் எஃபெக்ட்? என்ன நடந்தது? மரணம். இட் வாஸ் அ டெத். த சின் கேவ் பர்த் டு டெத். ஆனா இப்போ நீங்க பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹாலலூயா. சி, நீங்க வந்து ஒரு ஒரு மரத்தை நீங்க நட்டீங்கன்னு வைங்களேன், அந்த மரத்தை நடுறதுதான் உங்க வேலை. பழம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க போய் அதை போட்டு ட்ரை எல்லாம் பண்ண வேண்டாம், பழத்தை மரம் அது கொடுக்கும். ஹாலலூயா. அப்ப அதே மாதிரி தான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இட் இஸ் அ ஃப்ரூட், இட் இஸ் அ ரிவார்ட். எப்படின்னு, எதனால? நீங்க தேவனால உங்களுக்கு கிடைக்கிற இந்த 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 நீதியை, தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த நீதியை, அந்த நீதியின் ஆளுகைக்குள்ளாக நீங்க அது எல்லாம் இட்ஸ் சிம்பிள். When you trust, Lord, it is you and because of you, I am made righteous என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நீங்க பார்த்தீங்க 5:1 விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம். So you know that you are righteous. Now I am righteous in Jesus Christ. அப்ப இது என்ன செய்கிறதா? இதனுடைய பலன். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீங்க சிலுவையில மரித்ததினால எனக்கு கிடைத்த பலன். அதான் அவர் சொல்ல, நீங்க ஞான ஸ்நானத்துல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அவரோடு கூட நீங்க என்ன செஞ்சீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியாய் ஞான ஸ்நானத்துல அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு எழுகிறோம். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார், நீ இந்த விசுவாசத்துல நீ இருந்தேனா பலன். அப்ப இதுதான் மரணத்தை நடுவது போன்று, இதுதான் உங்க மைண்ட்ல, உங்க வாழ்க்கையில, உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியாய் நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் வாட் ஐ எம் டூயிங், இட்ஸ் ஆல் அபவுட் வாட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் டன். அதனால நான் நீதிமான். அப்ப வாட் ஐ டூ ஆர் வாட் ஐ டிட் டூ, இட் ஹஸ் காட் நோ ஃபர்பரன்ஸ் ஆன் மை ஸ்டாண்டிங். மை ஸ்டாண்டிங் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ் அண்ட் ஐ சூஸ் டு ட்ரஸ்ட் இட், ஐ சூஸ் டு பிலீவ் இட். நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். இதுதான் மரத்தை நடுறது. இந்த மரத்தை நீங்க நட்டுட்டீங்கன்னா, இப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இட் இஸ் அ ஃப்ரூட். சோ த முடிவு என்ன? வாட் இஸ் எண்ட் ரிசல்ட்?
நித்திய ஜீவன் எட்டர்னிட்டி. ஹாலேலூயா. அப்ப இங்க வந்து நீங்க பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். யோ, யூ டோன்ட் ஹேவ் டு ட்ரை, பிகாஸ் யூ வில் ஜஸ்ட் கிவ் ஃப்ரூட். ஹோலினஸ் இஸ் அ ஃப்ரூட், அது ஒரு உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களை, ஏன்னா எப்படி பாவம் செய்யணும் செய்யணும் ஏதாவது ஃபாஸ்டிங்கா இருந்தோம், அதே போல இந்த நீதி உங்களுக்குள்ளாய் பரிசுத்தமாகுதலை ஒரு அந்த ஆளுகைக்குள்ளாக வந்திருக்குது. எப்படி பாவம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்து பாவ செய்கைகளை பிறப்பித்ததோ, அது போல இந்த நீதி உங்களுக்குள்ளாய் ஆளுகை செய்து உங்களை பரிசுத்தமான காரியங்களை, பரிசுத்தமாகுதலை பிறப்பிக்கிறது. அதான் 23 சொல்றா பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். வேலை செஞ்சா சம்பளம், பாவம் செஞ்சா சம்பளம் என்னது? மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அப்ப இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நீதினால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால, அவருடைய கிருபையினால. உங்களுக்கு கிடைக்கணும் இப்படி நீதிமான் ஆகணுங்கிற எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய கிரியை எந்த விதத்திலும் உதவியும் செய்யாது, அது அதுல உங்களுக்கு எந்த ஒரு குவாலிபிகேஷனும் கிடையாது. அவருடைய கிருபையினால நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. தட் இஸ் வெரி வெரி கிளியர். பாத்தீங்கன்னா 5:16 நீங்க பாத்தீங்கன்னா 16-17 பாத்தீங்கன்னா, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். அப்ப இது ஒரு ஈவு, இட் இஸ் எ கிஃப்ட், இட் இஸ் பை கிரேஸ் தட் யூ ஆர் ரிசீவிங் ஆல் தீஸ் திங்ஸ். அப்படியாக சொல்ல பாருங்க. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதனுடைய பலன் என்ன? பரிசுத்தமாகுதல், முடிவு நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நீதிக்குள்ளாக நாம வரும்போது நம்ம எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியலன்னா கூட ஒண்ணு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த நீதியின் ஆளுகைக்குள்ளாக நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் போது இதனுடைய பலன் பரிசுத்தமாகுதல், அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். எப்படி பாவம் எனக்குள்ளாக இருந்து பாவ கிரியை பிறப்பித்ததோ, இந்த நீதி எனக்குள்ளாக ஆளுகை செய்து பரிசுத்தமாகுதலை பிறப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் வந்து பவுல் அப்போஸ்தலன் 6 நாம் பார்க்கிறோம். ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஹியர், தென் வி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். ஹல்லேலூயா. சோ இஃப் தேர் இஸ் எனி க்வெஸ்சன்ஸ், ஐ வாண்ட் டு பாஸ் ஃபார் அ மொமெண்ட். நீங்க ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தது, யூ ஹாவ் அ டவுட் அப்படின்னா, ஐ எம் ஓபனிங் அப் திஸ் டைம் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் question and answer. என்ன நம்ம படித்துட்டு இருக்கிறோம், சோ அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்க அதை குறித்து கொடுத்து என்னிடம் நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. anyone? Brother Vikram, எப்படி இருக்கீங்க? ரோமர் 10:26 என்ன பிரதர், வாட் இஸ் தட் அபவுட்? இல்ல பாவம், நம்ம ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் செய்யற பாவம், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு செய்யறோம் இல்லையா, அந்த பாவங்களை மன்னிக்கப்படுது. ஆனா இந்த ரோமர் 10:26 சொல்லுது, சத்தியத்தை அறிய நம்ம அடைந்த பின் ரோமர் 10 மனப்பூர்வமாய் ரோமர் 10:26 சாரி சொல்லுங்க, எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களிலும் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இப்போ ஆஃப்டர் பேப்டிசம் இந்த சின் எல்லாம் இப்போ ஃபர்கிவன் ஆகுது இல்லைங்களா? ஆமா. அப்ப எப்படி இது, இந்த வசனம் அது ரிலேட் பண்ணா அது கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கா? ஆமா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டிங் ஒன் அனதர். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த சத்தியத்தை அறியும் அறிவை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளாக இருந்து பரிசுத்தமாகுதல் அது பிறப்பிக்கப்படும். அதுக்கு எப்படி அப்படின்னா, எப்படி பாவம் உங்களுக்குள்ள இருந்து பாவத்தை பாவ செய்கைகளை பிறப்பித்ததோ, அது போல இப்ப நீதியின் ஆளுகைக்குள்ளாக நீங்க வரும்போது நீதியான கிரியைகளை தான் அது பிறப்பிக்கும், சரிங்களா? இது எப்படின்னா, ஆப்பிள் மரம் வந்து ஆப்பிள் தான் கொடுக்கும், ஆப்பிள் தவிர வேற கொடுக்க முடியாது. அப்படி இல்லாம இப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்க, பை சாய்ஸ் யூ கண்டினியூ டு சின். அப்ப நீங்க என்ன, அதுதான் அங்க சொல்றாரு, மனப்பூர்வமா நீங்க என்ன செய்றீங்க. அதாவது ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து they try but they are not able to overcome the sin. adu yen appdin solli nama innoru vera sila kaaryangala nam paarkalam. ana inga vande
மனப்பூர்வமா அவங்க தே என்ஜாய் தி சீன் ஆர் தே வாண்ட் டு பீ இன் தி சீன் தே டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தி சீன் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து அவர் சொல்கிறார் அவங்களுக்கு வேற வழியே இல்லை அதுதான் அங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சிலர் பாவத்தை விட்டு இன்னும் வெளியே வராம அவங்க அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ரெண்டுனா ரெண்டு காரியம் ஒண்ணு வந்து ஆடு இன்னொன்னு வந்து பன்றி இதை குறித்து நீங்க கேட்டிருக்கலாம் இந்த உதாரணத்தை வெரி வெரி குட் எக்ஸாம்பிள் அப்ப ஆடை தூக்கி நீங்க சகத்துல போட்டீங்கன்னா அது உடனே வெளியே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணும் ஆனா பன்னியை போட்டீங்கன்னா அதுலயே கிடக்கும் அப்ப தேர் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு மனப்பூர்வமா தே வாண்ட் டு சின் அவங்களை குறித்து அங்க நம்ம பார்க்க போகுது ஆனா நாம பார்க்க போது ஏழாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அப்ப இன்னொரு பாவ பிரமாணம் ஒண்ணு எனக்குள்ள இன்னும் ஆளுகை செய்கிறது அதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னா ஏழாம் அதிகாரத்துல எல்லாம் அவர் கேட்பார் அப்ப தேர் ஆர் டூ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் ஒன் இஸ் த பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் டு சின் பட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் தேர் சின் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த ரெயின் ஆஃப் சின் பாவ பிரமாணத்துல இருந்து வெளியே வர முடியாம திணறுகிற ஒரு கூட்டம் இருக்கு இன்னொன்னு நான் அதுலயே தான் இருப்பேன் மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற கூட்டத்துக்கு வேற வழி இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பலி செலுத்தியாச்சு ஒரே பலி தான் ஏசு கிறிஸ்து செலுத்தின பலி இப்ப திரும்ப திரும்ப அதை ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி சோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ் ஐயோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் பாவம் பண்ணிட்டேன் போன மாசம் நான் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன் இந்த இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நோ 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 அது அந்த மாதிரி ஆளுங்களை குறித்து இங்க சொல்லப்படவில்லை இது வந்து டெய்லி அனுதினமும் தே மனப்பூர்வமாய் செய்யற அப்ப எப்பெல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீதிமானாகிய லோத்து அவன் உள்ளத்துல வாதிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் மேட் ரைச்சியஸ் யெட் தே ஃபெயில் இன் தேர் ஹோலி லைஃப் ஆனா ஏன் அதுல நான் அதை டிஸ்டிங் பண்றேன் அப்படின்னா நீங்க கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பரிசுத்தமாகதுல என்ன செய்யுங்க பயபக்தியோட பூரணப்படுத்துங்கன்னு சொல்லப்படுது அப்ப சாங்டிபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் எடுத்த உடனே நீங்க மாறிவிட போகிறது இல்ல சிலருக்கு அந்த வெற்றி கிடைக்கிறது ஆனா சிலர் வந்து ப்ரோக்ரஸிவா தான் அந்த பரிசுத்தம் ஆகி கொண்டே இருக்கிறாங்க இன்னும் சில நேரத்துல சிலருக்கு கடைசி வரைக்கும் தேர் ஆர் ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் தேர் நாட் ஏபிள் டு கம் அவுட் அண்ட் தேர் ஆல்வேஸ் ஃபீலிங் பேட் அபவுட் இட் அவங்கள பத்தி இல்ல நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதோ உங்க யூ ஃபீல் பேட் அபவுட் அடவரே நான் இப்படி பாவம் பண்ணிட்டேனே என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களே அந்த கேட்டகரியான ஜனங்களை குறித்து இது சொல்லப்படவில்லை இது வந்து எந்த ஒரு ரிமார்ஸும் இல்லாம they continue to sin because they want to sin they like to do the sin and the mari or category ana or janangalai kurithu inga solapattirukku is that clear brother okay thank you anybody else have a point here ana idu romba or sensitive topic we will still deal with that ana adutha adhigarathila I'm going to touch upon it how to come back இப்ப பாவம் செஞ்சிட்டா நான் என்ன பண்றது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஆனா நான் இன்னும் சில நேரத்துல பாவம் செஞ்சிட்டு தான் இருக்கிறேன் ஐ டோன்ட் நோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ நான் வந்து இப்போ அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து நான் அடுத்த வாரத்துல we will touch on that செவன்த் சாப்டர்ல ஏன்னா அதுலதான் வந்து பவுலப்போஸ்தலன் சொல்லுவார் நிர்பந்தமான மனுஷன் யார் யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் அப்படின்லாம் சொல்லுவார் இது பெரிய டிபேட் எல்லாம் ஓடி இருக்கு அப்ப பவுலப்போஸ்தலனுக்கு ஸ்ட்ரகிள் இருந்ததா அப்படிலாம் சொல்லி நான் வாசித்திருக்கிறேன் இதை குறித்து நம்ம தியானிப்போம் சோ டெஃபினட்டா இது எல்லாவற்றையும் இங்க பவுல் ரோமர்ல பவுல் கவர் பண்ணிட்டார் இப்ப எப்படி நான் விழுந்து போனா என்ன செய்யணும் நான் பாவத்துல விழுந்துட்டேன்னா எப்படி வெளியே வருவது அதே போல நான் பாவத்துல விழாதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதையும் நம்ம பார்க்கலாம் அதான் ஏற்கனவே இன்னைக்கு கொஞ்சம் அதை டச் பண்ண the right decision you should take when you are in the freedom நீங்க சுயாதீனத்துல இருக்கும் போது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் வந்து we will touch upon it next Cordelia raised the hand is it yeah before going on this one brother Vikram நீங்க கேட்டதுக்கு ஒரு இன்னொரு அடிஷனலா நான் என்ன சொல்ல விரும்பறேன்னா அந்த எபிரேயில சொல்லப்பட்ட வசனம் வந்து துணிகரமான பாவங்கள் அதாவது மனப்பூர்வமாய்னு சொல்லும்போது துணிகரமாய் அப்போ அதுலதான் வந்து they are taking the grace as license to do the ஆண்டவர் எப்படி மன்னிச்சிருவாரு நம்ம துணிகரமா பண்ணுவோம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா சங்கீதம் 19 தாவீது இப்படியா சொல்லுவார் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் அந்த வேர்ட்ஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்டை பாருங்க துணிகரமான பாவம் செய்யும் போது பெரும் பாதகம் வருமா
அப்ப அந்த துணிகரமான பாவம்னு என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு, அந்த ரத்தத்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு, பரவாயில்ல பண்ணா பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிகரமாய் துணிந்து செய்கிற பாவம். எல்லாம் தெரிஞ்சு நம்ம நமக்குள்ள இருக்க பரிசுத்தம் என்ன, நீதி, நம்ம கொடுக்கப்பட்ட நீதி என்ன, இது எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு துணிகரமாய் செய்கிற பாவம், அதை குறிச்சுதான் அந்த எபிரேயர் பத்துல சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்ட்ரகிள் யூ ஹேவ். சொன்னது போல பாவத்தை செஞ்சு மனசாட்சி குத்தப்பட்டு ஐயோ என்னால முடியலையே ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்ற அந்த பாவத்தை குறித்து சொல்லப்பட. எல்லாம் தெரிஞ்சோம், என்ன நடக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு துணிகரமாய் செய்யற பாவம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபோர் கிட்டத்தட்ட மூணு கேட்டகரி ஆஃப் சின் டிகிரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிழைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து பிழைகள் வந்து உங்களுக்கு தெரியாது, தெரியாம பண்ணிட்டீங்க, இட்ஸ் அ மிஸ்டேக். அடுத்து சொல்லும் மறைவான குற்றங்கள், சங்கீதம் 19:12 தெரியாது மறைவான குற்றம் அது. அடுத்தது இப்ப உங்களுக்கும் தெரியும் மத்தவங்களுக்கும் தெரியும் இது துணிகரமான பாவம். இதுல கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு உங்களுக்கு பெரும் பாதகம். அப்ப இதுதான் the 4 degrees of the sin உடைய இம்பாக்ட். First it started as even தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க அதை அப்படியே பார்க்கலாம். First it was by chance or by accident he happened to see what Bathsheba. ஆனா அதுக்கப்புறமா he went on. அப்ப அவனுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு பாவம் தப்பு, முதல்ல அவனுக்கே தெரியாது தப்பு பண்ணிட்டான். அடுத்தது வந்து then he is he knows but appra adutha ungalku theriyum adukapram perum badathukku avan selugiran. Matthew 24:13 Cordelia got something to say that let me turn the vasanathla sollirukla kadaisi varaikkum nilai nirkiravane rachikapaduvan appdin sollita appo innikku இன்னைக்கு ஷேர் பண்ணது நம்ம நீதியின் கீழே வரும்போது நம்ம கடைசி பார்வையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நிக்கிற மாதிரியா? ஆமா, இதுல வந்து காடில இதுல என்ன அப்படின்னா we have to look at contextually பாத்தீங்கன்னா அவர்கள் நீங்க 9 வசனத்துல எல்லாம் பார்த்தா உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், இப்படி எல்லாம் சொல்லிட்டு முடிவு பரியந்தம் நிலைநிறுப்புவன். இந்த முடிவு பரியந்தம் நிலைநிறுப்புவன் என்னன்னா அமிட்ஸ் பர்சிக்யூஷன் amidst all this kind of struggles, trials and tribulations, எது சோதிக்கப்படும்னா விசுவாசம் சோதிக்கப்படும். Only test is on your faith only. It's not about your holiness. Holiness is taken care at the cross. இது வந்து இங்க முடிவு பண்ணி நிலை நிற்கிறது என்னன்னா உங்க விசுவாசத்துல நீங்க நிலை நிற்பதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 1 Timothy 6:16 நான் நினைக்கிறேன் அங்கெல்லாம் பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு. சொல்ல பவுல் சொல்லுவார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபெய்த். ஏன்னா அட் எனி டைம் வி கேன் சே என்னடா இது கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருகிற நிலையில. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவங்க எதுக்கு உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பாங்க? ஊழியம் செஞ்சுதான் உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு தானே ஊழியம் செஞ்சேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி என்னை வந்து உங்க நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் எழுதப்பட்டிருக்குது. சோ முடிவு பொறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னா இட் இஸ் அபவுட் த ஃபெய்த், இட்ஸ் நாட் அபவுட் த ஹோலினஸ். ஹோலினஸ் இஸ் அ ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த் ஆன் ஜீசஸ்.